வரைக்கும் வீஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க அனைவருக்கும் வணக்கம் நேர்களே குரு பார்க்க கோடி நன்மை என்ற வாக்கிற்கேற்ப நடைபெற போகிற குரு பயிற்சியானது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் பல நன்மையை தரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் படி குரு பயிற்சியானது விருச்சக வாக்கிய பஞ்சாங்கம் படி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு குருப்பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நேயர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன் கடந்த ஒரு வருட காலமாக இருந்து வந்த மூன்றாம் இடத்து சஞ்சாரம் முடிவிற்கு வந்து நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்துல குருவின் அமர்வை பெற உள்ளீர்கள் இதனால வாழ்வியல் நிலையில் நிம்மதியான சுகத்தினை உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்திலும் நன்கு ஆலோசித்து செயல்படும் திறன் ஒங்கும் அதுவும் இரண்டு ஐந்துக்கு அதிபதியாகிய குரு சுகஸ்தானத்தில் சென்று அமர்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறந்த யோகமாக இருக்கும் ஆன்மீக பிரயாணம் செல்ல கால நேரம் குடி வரும் செவ்வாய் ராசி அதிபதியாகவும் குருவினை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்டிருக்கும் நீங்க இந்த நேரத்தில் உறவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வீங்க அடுத்து வர மாதங்களும் உங்கள் வாழ்வினை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்துக்குரிய குரு நான்காம் இடத்தில் அமர்வதால் சுப நிகழ்ச்சிகள் ஆன்மீக பணிகள் ஆகியவற்றிற்காக அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் ஏதேனும் ஒரு வழியில பொருள் வரவு தடை இல்லாம வந்து கொண்டிருக்கும் மொத்தத்தில் செலவினங்களுக்கு தகுந்தாற்போல் போல் வரவு நிலையும் அதிகரிக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தருகின்ற வகையிலேயே அமைஞ்சிருக்கு புதிதாக வீடு கட்ட நினைப்போருக்கு வாங்கி சார்ந்த கடனுதவி தடை இல்லாமல் வந்து சேரும் குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் பெற்றோர் குடும்ப பெரியோரின் ஆதரவு இருந்து வரும் பல வருடங்களாக விட்டு போயிருந்த தகப்பனார் வழி உறவு ஒன்று உங்களை தேடி வரும் வாய்ப்பிற்கு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களோடு இணைவீங்க பிள்ளைகளின் வாழ்வு நிலை ஸ்திர தன்மத்தை அடையும் குடும்பத்தில் ஒற்றுமை உணர்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தினர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் மகிழ்ச்சி கூடும் கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் வித்யாஸ்தானத்தில் குரு அமர்வதால் மாணவர்களின் கல்வி நிலை சிறப்பாகவே இருக்கும் வினா விற்கேற்ற விடையினை சரியான புள்ளி விபரத்துடன் வெளிப்படுத்தி மிகுதியான மதிப்பெண்களையும் பெறுவீங்க பள்ளியில் நடைபெறும் உடல் ரீதியான விளையாட்டுப் போட்டிகளில் முதல் இடம் பிரிப்பீங்க சட்டம் மருத்துவம் அறிவியல் துறை மாணவர்கள் சிறப்பான நற்பலன்களை காண்பீங்க பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தின் மகிழ்ச்சியை தக்க வைப்பதில் அதிக கவனம் செலுத்துவீங்க விரும்பிய பொருட்களை வளர்ச்சியில் சிறப்பு கவனம் பணிகளுக்கு உங்களது ஆலோசனைகள் அவ்வப்போது தேவைப்படும் குழப்பம் தரும் விவகாரங்களில் முக்கியமான முடிவுகளை வியாழக்கிழமையில் எடுப்பது நல்லது ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் தான தர்ம என்ற பெயரில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புண்டு கவனமாக இருக்கவும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் தொந்தரவுகள் முடிவுக்கு வரும் எண்ணெயினால் ஆன தின்பண்டங்களை தவிர்ப்பது நல்லது அளவுக்கு அதிகமாக அவசரப்படுவதால் உடல்நிலை பாதிக்கப்படலாம் செரிமான கோளாறுகள் பிரதான இடத்தினை பிடிக்கும் முடிந்தவரை ஓட்டல் சாப்பாட்டினை தவிர்ப்பது நல்லது இரத்த கொதிப்பு நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் தொழில்நிலையை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடமாகிய ஜீவன் ஸ்தானத்தின் மீது விழும் குருவின் நேரடி பார்வை உங்கள் வாழ்வியல் தரத்தை உயர்த்தும் வேலை ரீதியாக சிறப்பான நிலையை காண்பீங்க நேர்மையும் நாணயமும் அலுவலகத்தில் உங்களுக்கு நற்பெயரும் பெற்றுத்தரும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று பதவி உயர்வை காண்பீங்க உயர் பதவியில் உள்ள தொழிலதிகாரிகளின் சார்ந்த பிரச்சனைகளை மிகுந்த லாவகத்தோடு கையாண்டு நற்பெயர் காண்பீங்க இராணுவத்தினர் காவல்துறையினர் தொழிற்துறை சார்ந்த தொழிற்சாலை சார்ந்த பணியாளர்களும் முடநீக்கு இயல் மருத்துவத்துறை அணு விஞ்ஞானிகள் நுண்ணுயிரி ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோரும் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களுக்கான பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் சோமஸ்தகந்தரை வழிபட்டு வாருங்க நன்மை பிறக்கும் விருச்சிக ராசியின் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் குருவின் நான்காம் இடத்து அமர்வு தனிப்பட்ட முறையில் உங்கள் திறமையை வளர்க்கிறது செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சனியை நட்சத்திர நாதனாகவும் கொண்டிருக்கும் நீங்கள் இதுநாள் வரை அறியாமல் செய்து வந்த உங்கள் மனம் புரியாமல் தற்போது உண்மை உணர்ந்து பாராட்டுவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் நன்கு செயல்படும் திறன் அதே அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீங்க சுபகாரியங்களை நடத்துவதில் அதிக அலைச்சலை சந்திப்பீங்க தீர்த்த யாத்திரை செல்ல நினைப்போருக்கு சாதகமான நேரம் இது சதா உங்களை சுற்றி மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க நீங்கள் ஈட்ட பணியை தட்டாமல் செய்யும் வகையில் பணியாளர்கள் அமைவார்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் அந்தஸ்து உயர்வதோடு அதிகாரமும் செல்லுபடியாகும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயர்வடைய துவங்கும் பொருள் சேமிப்பில் ஈடுபடுவதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து வைப்பது நல்லது ஜனன ஜாதகத்தில் குரு சுக்ரன் சூரியன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள் தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றில் முதலீடு செய்ய இயலும் ஆகிய எட்டாம் இடத்தின் மீது விழும் குரு பகவானின் பார்வை சுப செலவுகளை உண்டாக்கும் தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேரும் நேரம் இது குடும்ப நிலையை பொறுத்தவரை விலகி சென்ற உறவு ஒன்று உதவி நாடி வரும் தாயார் வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பஸ்தான அதிபதி குரு நான்கில் அமர்வதால் உறவினர்கள் வழியில் நன்மை நடக்க காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைக்கு மிகுந்த மதிப்பளித்து நடப்பாங்க பிள்ளைகளின் வாழ்வியல் சுப நிகழ்வுகள் குறித்து ஏற்பாட்டினை செய்வீங்க தாயாரின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை கல்வியை பொறுத்தவரைக்கும் குருவின் சாதகமான நிலையால் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் என்ஜினியரிங் இயற்பியல் உடற்கல்வி பிசியோதெரப்பி பயோடெக்னாலஜி ஆகிய துறையைச் சார்ந்த மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் கண்டு வருவாங்க ஆன்லைன் வகுப்புகளில் சிரமம் கண்டு வந்தவர்கள் நேரடி வகுப்புகளில் சுகம் காண்பாங்க பாடங்களை புரிந்து படிக்கும் தன்மை கூடும் ஆசிரியர்களின் உதவியால் வெற்றி காண்பீங்க பெண்களை பொறுத்தவரையில் அவ்வப்போது மனதினில் குழப்பங்களும் வீணான கற்பனைகளால் தேவையற்ற பயமும் இருந்து வரும் குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனைகளாகவே கருதும் விஷயங்களை பெரியவர்களிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டியது அவசியமாகிறது உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் முக்கிய பங்காற்றுவீங்க பிறந்த வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் வாய்ப்புண்டு உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உணவுப் பழக்கத்தில் நிலவும் கட்டுப்பாட்டின்மையால் அவ்வப்போது உடல்நிலையில் அசதி தோன்றும் நரம்பு தளர்ச்சி கை கால்வழி மூட்டு வலி தசைப்பிடிப்பு போன்றவற்றால் அதிகம் அவதிப்பட நேரிடும் கீரை வகைகளையும் புரோட்டீன் சத்துமிக்க பருப்பு வகைகளையும் ஆகாரத்தில் சேர்த்துக் கொள்வது நல்லது காலை நேர நடைப்பயிற்சி சூரிய நமஸ்காரம் போன்றவை உங்கள் ஆரோக்கியத்தை கட்டிக்காக்கும் தொழில்நிலையை பொறுத்தவரை அரசு பணிக்காக காத்திருப்போருக்கு சாதகமான நிலை உருவாகும் பணியில் ஸ்திரமில்லாமல் எருங்கும் எங்கும் அலைச்சலாக சந்தித்தவர்கள் ஓரிடத்தில் பணி நிரந்தரம் பெறுவார்கள் சுயதொழில் தொழில் செய்வோர் சீரான லாபத்தினை அடைந்து வருவார்கள் அதே நேரத்தில் கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மிகுந்த கவனத்தோடு கணக்கு வழக்குகளை கையாள வேண்டியது அவசியம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மெக்கானிக்கல் தொழிற்சாலையை சார்ந்த பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு பண ரீதியாக பணி ரீதியாக முன்னேற்றத்தையும் மருத்துவம் கெமிக்கல்ஸ் திரவப் பொருட்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதிக எச்சரிக்கையோடு இருத்தல் அவசியம் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபட்டு வாருங்கள் நன்மை பயக்கும் விருட்சக ராசியின் கேடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன் குருவின் நான்காம் இடத்து அமர்வு மனதில் ஸ்திரத்தன்மையை தோற்றுவிக்கும் புத்திரக்காரன் புதனை சந்திரநாதனாகவும் வீரத்தை தரும் செவ்வாயே ராசிநாதனாகவும் கொண்டிருக்கும் நீங்கள் தற்போது மனது நிலவி வந்து மந்தத்தன்மை விலகி மன மகிழ்ச்சியோடு பணியாற்றி வருவீங்க நீங்கள் செய்ய நினைக்கும் விஷயங்களை நண்பர்கள் உறவினர்களின் உதவியுடன் சாதித்துக் கொள்வீங்க அதே நேரத்தில் திடீர் நண்பர்களை நம்பி பெரிய விஷயங்கள் எதிலும் இறங்குவது நல்லதல்ல அறிமுகம் இல்லாதவர்கள் ஏமாற்றப்படும் பிரயாணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிலைமை மிக நன்றாக இருந்து வரும் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு குறுகிய கால சேமிப்பில் ஈடுபடுவீங்க டிசம்பர் மாத பிற்பாதியில் உங்களது பட்ஜெட்டையும் மீறி சற்று அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அந்த செலவுகள் கூட குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக இருக்குமே அன்றி அநாவசிய செலவுகள் என்பது இல்லை குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் உண்டு குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வாழ்வியல் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அவர்களது பெயரில் சேமிப்பில் ஈடுபட வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினரோடு பொழுதினை கழிப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைவீங்க பெற்றோர் நலனின் அக்கறை கொள்முதல் அவசியம் நெடுநாளைய குடும்ப நண்பர் ஒருவரின் மூலம் உங்கள் குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் அருமை பெருமைகளையும் தெரிந்து கொள்வீங்க உடன் பிறந்தோரால் குறிப்பிடத்தகுந்த ஆதாயத்தினை காண்பீங்க தம்பதியருக்குள் அவ்வப்போது வீண் கருத்து வேறுபாடு தோன்றி மறையலாம் கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் பயமின்றி தேர்வுகளை எழுதி முடிக்க கூடுதல் பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது து ஆன்லைன் வகுப்புகளால் அவதிப்படுபவர்கள் சக மாணவர்களின் துணையுடன் பாடங்களை புரிந்து கொள்வீர்கள் பொறியியல் துறை ஆசிரியர் பயிற்சி கணிப்பொறி அறிவியல் போன்ற துறையில் படித்து வரும் மாணவர்கள் ஏற்றம் காண்பாங்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் அவ்வப்போது ஒரு சில தடைகளை சந்தித்து வந்தாலும் மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் தடைகள் நீங்க பெற்று வெற்றி காண்பீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் அவ்வப்போது மனதினில் குழப்பங்களும் வீணான கற்பனைகளால் தேவையற்ற பயமும் இருந்து வரும் மனதில் இருந்து வரும் பயத்தினை முகத்தினில் காட்டாமல் திறமையான பேச்சின் மூலம் வெற்றி கண்டு வருவீங்க கணவரோடு இணைந்து செய்யும் பணிகள் சிறப்பான வெற்றியை தரும் குடும்ப பெரியவர்களின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை பிறந்த வீட்டாருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையை விட மனநிலையில் கூடுதல் கவனம் தேவை உடல்நிலை குறித்து மனதைத் தோன்றும் சந்தேகங்களை உடனுக்குடன் மருத்துவரின் ஆலோசனை பெற்று தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது முக்கியமான நேரத்தில் சுயவைத்தியம் பலன் தராது என்பதை நினைவில் கொள்ளவும் தொழில்துறையை சார்ந்த வரையில் பணியாளர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு உதவியாளர்களின் உதவியோடு அலுவல் பணியினை செய்து முடிப்பர் உங்களுக்கான பரிகாரம் புதன்தோறும் சண்டிகீஸ்வரர் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டு பாருங்கள் நன்மை பிறக்கும்